வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே. அன்பர்களே, இன்றைய சிந்தனைக்கு உணவே மருந்து என்ற தலைப்பில் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய பயிற்சி முறைகளில் உடற்பயிற்சி, காயல்பம், தியானம், அதோட ஒரு அருமையான உணவு திட்டத்தை வகுத்திருக்காரு. மகரிஷி அவர்கள் சொல்லும்போது உடல் ஆரோக்கியத்துக்கு உணவு மிகவும் அவசியம். உணவு என்பது, அதாவது உடல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவை அளவோடும் முறையோடும் சத்து நிறைந்ததுமாக உட்கொள்ள வேண்டும் என்று விளக்குவார். இந்த உடல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவு எது என்றால், இந்த உடலுக்கு ஒரு சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில், இந்த பாடி ஹெம்சியினுடைய அடிப்படையில், உணவு பாதையில் சுரக்கக்கூடிய நீர்களில் தொண்டை பகுதியில் ஒரு 6 சுரப்பிகள், அதில் 2 சுரப்பிகள் வந்து உமிழ்நீர் சுரப்பிகள், இது வந்து காரத்தன்மை உள்ளது. இறைப்பையில் பெப்சின், ரெனின், மியூசின், ஹைட்ரோகுளோரிக் அமிலம், மைக்ரோப்ஸ் என்ற நுண்கிருமிகள். இறைப்பையில் சுரக்கக்கூடிய அத்தனை நீர்கள் அமிலத்தன்மை உள்ளது. உடல் பகுதியில் கல்லீரல், மண்ணீரல், கணையம், இதிலிருந்து 2-2 வகையான காரத்தன்மை உள்ள நீர்கள் சுரந்து வாயில் ஒரு டைஜஷன் ஆகி, வயிற்றில் ஒரு டைஜஷன் ஆகி, குடல் பகுதியில் ஒரு டைஜஷன் ஆகி, அதன் பிறகு தான் ரசம், அதாவது ரத்தமாக மாறும். இப்போ ரத்தத்தினுடைய அளவு பார்த்திங்கன்னா 75% காரத்தன்மை, 25% அமிலத்தன்மை. ஆக இந்த அளவில் தான் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வேளை உணவில், அதாவது மனித உடலுக்கு ஒரு வேளை உணவில் 3 சத்துக்கள் அதிகமாக இருக்கணும். ஒன்று நார் சத்து, இன்னொன்று நீர் சத்து, இன்னொன்று உயிர் சத்து. இந்த 3 பங்கு காரத்தன்மை, அதாவது இந்த 3 சத்துக்கள் எதில் அதிகமாக இருக்குன்னா, எல்லா வகையான காய்கறி கீரைகள், எல்லா வகையான சுவையுள்ள கனிகள், எல்லா வகையான முளைக்கட்டின தானியங்கள். ஆக உணவில் இதை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ இந்த 3 பங்கு காரத்தன்மையுள்ள உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் வகையான உணவு எல்லா வகையான கனிகள். கனிகளில் ரொம்ப முக்கியமானது வவ்வாலி பழம். அதில் வைட்டமின் ஏ, பி, சி 3 சத்து இருக்குது. வவ்வாலி, ஆரஞ்சு, சாத்துக்குடி, மாதுளை, கிரேப்ஸு, சப்போட்டா, பேரிச்சம், வெள்ளரி, கொய்யா மாம்பழம், தர்பூசணி பழம், வாழைப்பழம், தேங்காய் முதல் கொண்டு. கனிகள் என்ன பண்ணுன்னா, உடலை ஓரளவுக்கு கட்டும். கிளீனிங் ப்ராசஸ்ஸாக ஃபாஸ்ட்டாக நடத்தும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஏழு தாதுக்களாக மாறும். ரசம், ரத்தம், மாமிசம், கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, விந்து, இந்த 7 தாதுக்கள்லேருந்து கழிவுகள் உருவாகும். உணவு பாதையில் மோசனாக ரத்தத்தலை ஊறி நாம் தோல் பகுதியில் வேர்வையாகவும், கண்ணு மூக்கு காது போன்ற பகுதியில் ஏற்படக்கூடிய கழிவுகளை பெண்களுக்கு மாதம் ஒரு முறை மாதவிடாங்கிற கழிவை சுத்தமாக உடலை விட்டு வெளியே கொண்டு வருவது கனிகளுடைய தன்மை. இது வந்து முதன்மையான ஒரு காரத்தன்மையுள்ள உணவு. இதை வந்து ரிச் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, சுப்ரீம் டயட்டுன்னு சொல்லுவாங்க, சன் குக்குடு ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. சூரிய பகவானால் சமைக்கப்பட்டது சாத்விக குணங்களை கொடுக்கக்கூடியது முதல் வகையான உணவு. இரண்டாவது, எல்லா வகையான காய்கறி கீரைகள், உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு தவிர எல்லா காய்கறிகளும் கீரைகளும், இது உடலை நன்றாக கட்டும், கழிவுகள் ஓரளவுக்கு வெளியே கொண்டு வரும். மூன்றாவது, தானியங்களில் கம்பு, ராகி, சோளம், கோதுமை, தனி போன்ற நார்ச்சத்துள்ள புஞ்சை நிலத்தில் விளையக்கூடிய தானியங்கள், பருப்பு வகைகளில் கொண்டக்கல்ல, அவரை, துவர, சோயாபீன் சீட்ஸு, கொள்ளு, பாசிப்பயிர் போன்ற முளைக்கட்டின முழு பயிர் வகைகள், இது வந்து 3 பங்கு. இப்போ 4வது, அமிலத்தன்மையுள்ள உணவு எதுன்னா, வெள்ளை அரிசி, அரிசி சம்மந்தப்பட்ட எல்லா உணவுகளும், இட்லி, தோசை, பொங்கல், சாப்பாடு, தயிர், பால், முட்டை, கிழங்கு வகைகள், மாவு பொருள்கள், எண்ணெயில் பொரிச்ச உணவுகள், மசாலா கலந்த உணவுகள், பேக்கரி உணவுகள், புலால் உணவுகள், நான்வெஜ் உணவுகள், காலையில் செஞ்ச உணவு மத்தியானம் சாப்பிடுது, மத்தியானம் செஞ்சது இரவு சாப்பிடுறது கெட்டு போனதை சமையல் பண்ணியாச்சுன்னா 2.5 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்ணும். 2.5 மணி நேரத்துக்கு மேலே போச்சுன்னா அது குப்பையில் தான் கொட்டணும். அதுக்கப்புறம் உணவு பொருட்கள் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு அதனுடைய உயிர் சக்தியெல்லாம் சாகடிச்சு சக்கை சாப்பிட்றது. ஆக இந்த இது அமிலத்தன்மையுள்ள உணவுகள். இப்போ இந்த கடைசியில் சொன்ன இந்த உணவு முறைகளை தான் இன்றைக்கி மக்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதாவது இந்த உடலுக்கு ஒரு சாஸ்திரத்தினுக்கு முரண்பாடாகவும், இந்த பாடி ஹெமிஸ்ட்ரிக்கு முரண்பாடாகவும், இந்த முரண்பாடான இந்த தவறான இந்த உணவு பழக்கம் தான் இன்றைக்கி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கும் இத்தனை நோய்களுக்கும் முதன்மையான காரணம். ஆக முறையான உணவு என்பது, காலையில் எழுந்த உடனே நம்மளுடைய உடற்பயிற்சி, காயல்பம், தியானம் செய்துட்டு காலை உணவு நீராகாரமாக சாப்பிட்றது உடல் ஆரோக்கியத்துக்கு உயர்ந்தது. அதாவது கஞ்சி, கம்பு, ராகி, சோளம், கோதுமை, தனி ஏதாவது ஒரு தானியத்தில் கஞ்சி, கஞ்சியில் நிறைய காய்கறிகள் போட்டுக்கணும். இறக்கணத்துக்கு பிறகு தேங்காய் துருவல், தேங்காய் சூடு பண்ணாலும் கொழுப்பு, எண்ணெயாக சேர்த்துனாலும் கொழுப்பு. ஆக அதோட கொஞ்சம் முளைக்கிறன பாசிப்பயிர் சேர்த்துக்கொண்டு காலை உணவு கஞ்சி, மிக நல்ல சத்துள்ள உணவு. மகரிஷி சொன்ன உணவு திட்டத்தில் முதன்மையான உணவு காலை உணவு கஞ்சி. இது நல்ல உழைப்புக்கும் பலத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு அருமையான உணவு. இரண்டாவது,
பச்சை காய்கறிகள், பச்சை காய்கறிகள்லாம் பூசணிக்காய் நிறைய, கேரட்டு, பீன்ஸ், முட்டைக்காசு, முள்ளங்கி, வெள்ளரிக்காய், இது கூட தேங்காய் துருவல் கொஞ்சம் முளைக்கிறதுன்னு பாசிப்பேர். இது முழு சத்தம் கிடைக்கும், நல்ல ஆரோக்கியத்துக்கு அருமையான ஒரு உணவு. சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் வந்து இதை இன்றைக்கி சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா இன்றைக்கே மாத்திரையை நிறுத்தலாம். இன்சுலின் போட்டுட்டு இருந்தாங்கன்னா ஒரு ஒரு மாதத்தில் இன்சுலின் ஸ்டாப் பண்ணலாம், அந்தளவுக்கு சத்துள்ள உணவு. மூன்றாவதாக எல்லா வகையான கனிகள், கனிகள் தேங்காயுடன், இது கனிகள்னால் கனிகளை மட்டும் ஒரு வேளை உணவு, இது வந்து ரிச் ஃபுட். இது அல்லது இந்த இப்போது நாட்டில் இலவச அரிசி போடுறதுனால சாப்பாடு தான் மூணு வேளை சாப்பிட்டாகணும்னு வேறு வழி இல்லைன்னா சாதத்தை குறைச்சிக்கணும், காய்கறி அதிகம் பண்ணிக்கணும். இட்லி தோசை ராங் காம்பினேஷன், அரிசி வாயில் தான் ஜீரணமாகும், உளுந்து வந்து இறைப்பையில் தான் ஜீரணமாகும், ரெண்டும் ஒன்றா அது ராங் காம்பினேஷன். அப்படி என்னைக்காவது ஒரு நாளைக்கு இட்லி தோசை சாப்பிட்றதுன்னா ரெண்டு இட்லி சாப்பிட்ற நாலு இட்லி சாப்பிட்றத ரெண்டை குறைச்சிட்டு ஈக்குவலாக வெஜிடபிள் சேர்த்துக்கணும். இது வந்து காலை உணவு. மதிய உணவு கண்டிப்பாக ஒரு கீரை கூட்டு கொஞ்சம் வாழைத்தண்டு பொருள் பொரியல், வாழைத்தண்டு வாரத்தில் ஒரு நாலஞ்சு நாளைக்கு சேர்த்துக்கணும். உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, பூசணிக்காய் நிறைய, உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு தவிர எல்லா காய்கறிகளும் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் எடுத்தால் மோர் கடைசியில் குடிச்சிக்கலாம். கை குத்தரிசி, கோதுமை சாதம், சிறுதானியங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம். இது மதிய உணவு. இரவு உணவு ரெண்டு சப்பாத்தி எண்ணெய் இல்லாமல் காய்கறி கூட்டு அதிகமாக அல்லது சம்பா ரவையில் காய்கறிகள் நிறையா போட்டு உப்புமா, எண்ணெயெல்லாம் குறைச்சி இறக்கினதுக்கு பிறகு தேங்காய் துருவல். இது வந்து ஒரு முறையான மகரிஷி சொன்ன இந்த உணவு திட்டம். இந்த உணவு திட்டத்தை கடைபிடிச்சிட்டு வரும்போது உலகத்தில் உள்ள எந்த ஒரு சீதோஷ நிலைக்கு இந்த உடல் ஏற்றுக்கொள்ளும். எனக்கு 68 வயசாச்சு, எனக்கு தலைவலி காய்ச்சல் வந்து 23 வருஷம் ஆச்சு. 28 வருஷமாக எங்கள் ஃபேமிலிக்கு மெடிக்கல் பில் ஜீரோ. இது போன்ற நிறைய மனவளக்கலை என்பவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கு. ஆக உணவே மருந்தாக செயல்படுவது என்பது இந்த முறையில் நம்ம கடைபிடிச்சிட்டு நம்மளுடைய பயிற்சிகளை எல்லாம் முறையாக செய்து வந்தால் உடல் ஆரோக்கியம் உயர்ந்து கொண்டே இருக்கும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.